இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம் எப்படி அதிகரிக்கிறது. அதுக்கு வந்து பீட்ரூட் வந்து ரெண்டு கலங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு கலங்கு எடுத்துக்கோங்க பீட்ரூட்டு. இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீச்சிருங்க. சீச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம துருவுறதை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஈஸியாக துருவிடலாம். துருவுனா இந்த மாதிரி பூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள் கிடச்சிரும். எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா சீச்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி கத்தியில் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்சியில் போட்டுக்கலாம். இது பனங்கல் கண்டு, பனங்கல் கண்டு எடுத்துக்கலாம். பனங்கண்டுக்கு கலங்கல் கண்டு இல்லைன்னா ஆட்டுச்சக்கரை போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஜீனி கொஞ்சம் போட்டுக்கலாம். பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கும். கம்மியாக உள்ளவங்க, ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, குழந்தைக்கு இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, கர்ப்பிணி தாய்மார்களுக்கெல்லாம் இங்கே ரத்தம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் குழந்தை வளர வளர இந்த ரத்தத்தை வந்து அதிக எடுத்துக்கிட்டு இருங்க. குழந்தை எடுத்துக்கிட்டோம் அந்த தாய்க்கு கம்மியாகிடும். அப்படி உள்ளவங்க இந்த வாரத்தில் வந்து ஒரு மூணு நாள் குடிக்கலாம். நம்ம இந்த பூவை வந்து இதில் போட்டுடலாம். பீட்ரூட் பூவை வந்து இதில் போட்டுடலாம். மிக்சி ஜாரில் போட்டுட்டு பனங்கள் கண்டையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இனிப்பு தேவையில்லைன்னா சும்மா குடிக்கிறவங்களா இருந்தால் சும்மா கூட குடிக்கலாம், தப்பு கிடையாது. பால் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிப்போம். அடிச்சுட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். ஊட்டிட்டு நம்ம புளிஞ்சு வடிகட்டி மிச்ச பாலை ஊற்றிடலாம். அடிச்சாச்சு, வடிகட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து நல்லா புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு அந்த சக்கையெல்லாம் வெட்டுங்க. ஓகே, ஜூஸ் கிடச்சிருச்சு. இதில் பாலை ஊற்றிடலாம். அருமையான பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருச்சு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. கால் வலி, கை வலி, காலை இழுக்கிறது எல்லாத்துக்குமே, இது நரம்பு கோளாறு உள்ளவங்க எல்லாருக்குமே இது நல்லது. ரொம்ப ரத்தம் ஊறுற தன்மை உள்ளது. நல்லா வந்து இதை குடிச்சிங்கன்னா நல்லா ரத்தம் ஊறும். கர்ப்பிணி பெண்கள் இதுவும் குடிக்கலாம். சூரட்டி வாங்கியும் சாப்பிட்லாம். ரத்தம் உங்களுக்கு உடனே ஊறும். ஆனால் சுகர் உள்ளவங்க இது குடிக்கக்கூடாது. மற்றவங்க எல்லோரும் இது சாப்பிட்லாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே கண் கூட தெரியும் ரத்தம் ஊறுறது. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.